தலைப்புச் செய்திகள். இல்ஹாம் டவர் விவகாரத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் யாரும் தலையிட மாட்டார்கள். அவர்கள் எந்த இடையூறும் இல்லாமல் தங்கள் விசாரணையை தொடர்வார்கள் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். முன்னாள் நிதியமைச்சர் துன் டாயிம் ஜைனுடினின் குடும்பத்திற்கு சொந்தமான இல்ஹாம் கோபுரத்தை MACC கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கோலாலம்பூர் சிங்கப்பூர் அதிவேக ரயில் திட்டத்தை வேகப்படுத்துவதற்கு பதிலாக மலேசியர்கள் சிங்கப்பூருக்கு செல்ல இலவச விமானங்களை வழங்க அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்ததற்காக DAP-யின் டானி புவாவை அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்து முகமது புவா ஜர்காஷி கடுமையாக சாடியுள்ளார். இந்த பரிந்துரை சிங்கப்பூருக்கு செல்பவர்களுக்கு மட்டுமே பயனளிக்கும், நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தாது என்றார் அவர். ஜோஹோர் மாநில அரசாங்கம் ஆண்டிறுதி கொண்டாட்டங்களையொட்டி சோதனை சாவடிகளில் ஏற்படும் நெரிசலை கையாள மாற்று பாதைகளை திறக்கவுள்ளது. உச்ச நேரத்தில் சிங்கப்பூரில் இருந்து மலேசியாவுக்கு பல ஆயிரம் வாகனங்கள் செல்லும் வேளையில் அந்த பாதைகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுல்தான் இஸ்கண்டர் கட்டிடம், சுல்தான் அபுபாக்கர் வளாகம் ஆகியவற்றில் இந்த நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என மலேசிய அரசு கூறியுள்ளது. கிறிஸ்மஸ் பெருநாள் புத்தாண்டு தினங்களை முன்னிட்டு நாடு முழுவதும் அதிக விபத்துக்கள் நிகழும் பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகள் ஈடுபடவுள்ளனர். சனிக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையிலும் புத்தாண்டு விடுமுறையின் போதும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் காரணத்தால் நெடுஞ்சாலைகளில் 20 லட்சம் வாகனங்கள் செல்லும் சாத்தியம் இருப்பதாக புக்கெட் அமான் சாலை போக்குவரத்து குற்ற புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை இயக்குனர் டத்து முகமது அஸ்மான் சப்ரி கூறினார். 2023 ஆண்டில் மட்டும் பேரா மாநிலத்தில் சுமார் 7,294 பேர் COVID-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பேரா மாநில சுகாதார இலாகா அறிக்கை வெளியிட்டுள்ளதாக மாநில மனிதவளம் சுகாதாரம் மற்றும் இந்திய விவகாரங்களுக்கான செயற்குழு தலைவர் சிவனேசன் கூறினார். இவ்வாண்டு January 1 முதல் December 16 வரை 7,294 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று அவர் சொன்னார். மிக்ஜாம் புயல் நிவாரணமாக தமிழக அரசு அறிவித்த 6,000 ரூபாய் உதவித்தொகையை பெற ரேஷன் கார்டு இல்லாத 5.5 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் கடந்த 17 முதல் ரேஷன் கடைகள் மூலம் 5.5 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிங்கப்பூர் முழுதும் December 30 முதல் December 31 வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு, ஆடை அலங்கார போட்டி, பல்லின மக்களின் கலாச்சார படைப்புகள், செல்ல பிராணிகளுக்கான கொண்டாட்டம் என்று மனதை மகிழ்விக்கக்கூடிய மாறுபட்ட அங்கங்களை குடியிருப்பாளர்கள் எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 70,000 அதிகமானோர் இதை கண்டு களிப்பார்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் நம்புகின்றனர். கொக்கெயின் போதைப் பொருளை சுவிட்சர்லாந்து தலைநகர் பெர்னில் சட்டப்பூர்வமாக அனுமதிப்பது குறித்து உலகிலேயே முதல் முறையாக அந்த நாட்டு அரசு பரிசீலிக்கிறது. அந்த நகரில் கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு இடையிலும் போதைப் பொருள் விற்பனை கள்ளச்சந்தையில் அமோகமாக நடைபெறுகிறது. எனவே கொக்கெயினை சட்டப்பூர்வ கேளிக்கை பயன்பாட்டு பொருளாக அங்கீகரித்தால் அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் என்று நிபுணர்கள் கூறி வருகின்றனர். 21வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா கடந்த 14 தொடங்கியது. இதில் மொத்தம் 57 நாடுகளின் 126 படங்கள் திரையிடப்பட்டன. இதன் நிறைவு விழா வியாழக்கிழமை December 21 நடைபெற்றது. இதில் சிறந்த தமிழ் திரைப்படமாக அயோத்தி தேர்வு செய்யப்பட்டது. மாமன்னன் படத்துக்காக சிறந்த நடிகர் விருதை வடிவேலு பெற்றார். போட்டி பிரிவில் அநீதி, அயோத்தி, மாமன்னன், போர்த்தொழில், ராவணக்கோட்டம், செம்பி, விடுதலை உட்பட 12 தமிழ் படங்களும் திரையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. KGF 2 திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் பிரசாந்த் நீல் நடிகர் பிரபாஸை நாயகனாக வைத்து சலார் படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்தில் ஸ்ருதி ஹாசன் நாயகியாக நடித்துள்ளார். பிருத்திவிராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். சலார் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது. உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ள இப்படம் முதல் நாள் வசூலில் 150 கோடியை தாண்டலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் சென்னையில் நடைபெற்று வந்தது.
சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. இரண்டாவது இடத்தை பிடித்த அர்ஜுன் எரிகேச்சுக்கு 10 லட்சமும் மூன்றாவது இடம் பெற்ற ஹரி கிருஷ்ணாவுக்கு 8 லட்சமும் வழங்கப்பட்டது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.